அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த முன்மொழிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு பெரிய ஒரு செய்தியாக மாற்றப்படவில்லை, ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறி எல்லோருமே பேசப்படுகிற மாதிரி மாற்றப்படலை. அதற்கான ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், அரபு நாட்டினுடைய தலைவர்களைப் போல அவர்களை கேணையனாக்கி, அவர்களை ஏமாற்றி, அவர்களை முட்டாளாக்கி, அவர்களை ஆளுவதைப் போல ஹமாஸையும் முட்டாளாக்க நினைக்கிறது அமெரிக்கா. இந்த ஒன் வீக்குள்ளாக, 7 நாட்களுக்குள்ளாக சுமார் 1858 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. இதெல்லாம் போதாது, பத்தாது. இதுதான் செங்கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஐசன்ஹோவர் மாபெரும் விமானம் தாங்கி கப்பல். 6 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூதிகள். குறிப்பாக இந்த கப்பல் மேலேயே அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. தங்களுடைய படைகளை ஹெஸ்புல்லாக்கள் நகர்த்தி கொண்டே முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். தரைப்படையும் நகர்ந்துகிட்டு இருக்குது, வான்படை இல்ல, தரைப்படை முன்னால் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தன்னுடைய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு சரியாக 240 நாட்கள், கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த 8 மாதங்களுடைய முடிவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 8 மாதங்களில் இந்த உலகில் எந்த நாடும், ஏன் 2ம் உலக மகா யுத்தத்தின் போது கூட போடப்படாத குண்டுகள் அத்தனையும் காசாவுக்குள் போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த காசாவும் அழித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை, இருப்பிடங்களை இழந்து நடுவீதிக்கு வந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைய தினம் 24 மணி நேரங்களுக்குள்ளாக சுமார் 65 சகோதரர்கள் பாலஸ்தீன காசா பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கவலையை தரக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. எது எப்படி போனாலும், 8 மாதங்களாக அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 36,000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 85,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 25 லட்சம் மக்கள் ஒவ்வொரு தடவையாக, கிட்டத்தட்ட 7 தடவைகள் ஒரே நாட்டுக்குள் அகதிகளாக குடிபெயர்ந்திருக்கிறார்கள். உண்ண உணவுகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, தங்குவதற்கு வீடுகள் இல்லை, தொழுவதற்கு பள்ளிவாயில்கள் இல்லை, படிப்பதற்கு பாடசாலைகள் இல்லை, மேற்படிப்புக்கான எந்த விதமான பல்கலைக்கழகங்களும் இல்லை என்கிற நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து சொல்லனா துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள். எது எப்படி போனாலும், தங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தாக்குதலுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் ஒன்றிக்கு ஒன்றி நின்று அவர்களோடு சண்டை பிடிக்கக்கூடிய நிலைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் சமாதான முன்னெடுப்புகள், யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பற்றிய நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு கடுமையான சண்டைகளும் ஹவுத்திகள் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கான உச்சகட்ட பதிலடியையும் ஹவுத்திகள் இன்றைக்கு கொடுத்திருக்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. முதன்மையாக காசா விவகாரத்தில் சமாதான முன்னெடுப்புகளில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும், திடீர் இஸ்ரேலுடைய கருத்துக்களை மீறி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சமாதான முன்னெடுப்புக்கான அறைகூவலை விடுத்திருந்தார். குறிப்பாக யுத்த நிறுத்தத்திற்கான அழைப்பை ஜோ பைடன் விடுத்திருந்தார். திடீரென்ற இந்த அறிவிப்பு யாராலும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு, குறிப்பாக இஸ்ரேலே எதிர்பார்க்கவில்லை என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்த அதே நேரம் இன்றைக்கு வெள்ளை மாளிகை சார்பாக ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது, குறித்த இந்த சமாதான முன்னெடுப்பு யுத்த நிறுத்தத்திற்கு ஹமாஸ் உடன்படுவார்களே ஆனால் கண்டிப்பாக இஸ்ரேல் உடன்படுவார்கள். இஸ்ரேலை உடன்பட வைப்பது எங்களுடைய பொறுப்பு என்கிறது வெள்ளை மாளிகை என்கிற தகவலை இன்றைக்கு வெள்ளை மாளிகை சார்பாக ஊடகங்களுக்கு ஊடக பேச்சாளர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும், இன்றைக்கு இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில ஒரு இக்கண்ணா வச்சு பேசி இருக்கிறாங்க, ஒரு டவுட்டை வச்சு தான் பேசி இருக்கிறாங்க என்பதிலிருந்து ஹமாஸ் இதற்கு எவ்வளவு தூரம் ஒத்துக்கொள்ள போகிறது என்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள்
வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலே சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், இந்த சமாதான முன்னெடுப்பு என்பது இஸ்ரேலுடைய அறிக்கையை தழுவியது. இஸ்ரேல் தந்த தகவலை முன்வைத்து தான் தற்போதைய இந்த பேச்சுவார்த்தைக்கான சமாதான முன்னெடுப்புக்கான அறைகூவலை நாங்கள் விடுத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஜோ பைடன் நேற்றைய தினம் சொல்லியிருந்த ஒரு செய்திதான், முதல் கட்டமாக 6 வாரங்கள் 40 நாட்கள் இந்த யுத்த நிறுத்தம் தொடரும் என்பது. ஏற்கனவே எகிப்தினுடைய பீஸ் ஸ்டாக்கினுடைய காப்பியாக இது இருக்குமாக இருந்தால், அதனுடைய பிரதியாக இந்த சமாதான உடன்படிக்கை இருக்குமாக இருந்தால், கண்டிப்பாக ஹமாஸ் அதற்கு ஒத்துக்கொள்வார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது இல்லாத புதியதொரு தகவலாக இது இருக்குமாக இருந்தால் ஹமாஸ் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படி போனாலும் இன்றைய தினம் ஒயிட் ஹவுஸ் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இது இஸ்ரேலை தழுவிய ஒரு காப்பி என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரம், 6 வார யுத்த நிறுத்தம் என்பதுதான் முதல் கட்டம் என்று நேற்றைய தினம் அறிவித்ததற்கிணங்க, இன்றைக்கு வெள்ளை மாளிகையினுடைய செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வருகிற ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த 6 வார தற்காலிக யுத்த நிறுத்தத்தை தான் அமெரிக்காவும் விரும்புகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இதுதான் யதார்த்தமாக இருந்தால் கண்டிப்பாக ஹமாஸ் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நிரந்தர யுத்த நிறுத்தம், ஒட்டுமொத்தமாக காசாவை விட்டு இஸ்ரேலியர்கள், குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். 1967 பிறகுண்டான காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பெருபூமி சுதந்திர பூமியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிற அதே நேரம், இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய அறிவிப்பை தொடர்ந்து நெதன்யாகுவினுடைய வார் கவுன்சில் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த முன்மொழிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு பெரிய ஒரு செய்தியாக மாற்றப்படவில்லை, ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறி எல்லோருமே பேசப்படுகிற மாதிரி மாற்றப்படலை. அதற்கான ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், வார் கவுன்சில் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்தை சேர்த்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், 6 வார யுத்த நிறுத்தத்தை தான் அவர்கள் முன்மொழிவை தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிற அதே நேரம், ஹமாஸை அழித்துவிட்டுத்தான் யுத்தத்தை நிறுத்துவோம் என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் தெரியுமா? அதாவது இந்த அரபு நாட்டு குரூப் எல்லாம் இருக்குதுல, அரபு நாடுகளுடைய தலைவர்கள், அந்த அரபு நாடுகளுடைய தலைவர்களைப் போல கேனத்தனமாகவே ஹமாஸும் இருக்க வேண்டும் என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புகிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டால், ஈராக் மேலே தாக்குதல் நடத்தினாலும் சரி, ஆப்கான் மேலே தாக்குதல் நடத்தினாலும் சரி, அரபு நாடுகள் உள்ளிட்ட உலகத்தில் எந்த நாடு மேலே தாக்குதல் நடத்தினாலும் இந்த அத்தனை பேருமே அமெரிக்கா சொல்றத தலையாட்டிக்கிட்டு போறான்ல, கேனத்தனமா ஏத்துக்கிட்டு போறான்ல, அந்த மாதிரி ஹமாஸும் இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த சமாதான உடன்படிக்கையை பார்த்தா உங்களுக்கே அது தெரியும். என்ன அவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, நாங்க ஒரு 6 வாரம் 6 வீக் 40 நாளைக்கு நாங்க யுத்தத்தை நிறுத்துவோம், நாங்கள் அடிக்க மாட்டோம், நீங்கள் அடிக்க கூடாது, உங்க கைதிகளை எல்லாம் பாலஸ்தீன மக்களை நாங்க விடுதலை பண்ணிடுவோம், எங்களுடைய பணைய கைதிகளை நீங்க விடுதலை பண்ணிருங்க. ஓகே, அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு சண்டை தான், அதுக்கு பிறகு நீங்க எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். இதுதான் அவர்கள் சொல்ல வருகிற தகவல். இதை வேறு ஒரு அரபு நாடாக இருந்தால் கண்டிப்பாக ஒப்புக்கொள்வார்கள். ஏன் பாலஸ்தீனம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என்று சொன்னால், அது அவர்களின் பூமி, அவர்களின் பூமிக்கான போராட்டம் இது. எனவே தான் அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அரபு நாட்டினுடைய தலைவர்களைப் போல அவர்களை கேணையனாக்கி, அவர்களை ஏமாற்றி, அவர்களை முட்டாளாக்கி, அவர்களை ஆளுவதைப் போல ஹமாஸையும் முட்டாளாக்க நினைக்கிறது அமெரிக்கா. ஆனால் ஹமாஸ் மிக தெளிவாக திட்டவட்டமான முடிவில் இருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களும் திட்டவட்டமான அதே முடிவிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன இவ்வளவு தூரம் இழுக்கிறாங்களே, ஹமாஸ் ஒத்துக்கொள்ள வேண்டியதான, ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள கூடாது. காரணம் என்னன்னா, சுதந்திரம் வேண்டும் என்றால் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய இந்த வெற்றி நாடகத்திற்கு ஒப்புக்கொள்ள கூடாது. அவங்களோட ஆக்களையும் விடுதலை பண்ணிடணுமா? அவங்களோட ஆக்களை விடுதலை பண்ணினதுக்கு அப்புறம் 6 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி யுத்தம் பண்ணுவாங்களாம். அப்ப எப்படி சமாதானம் பேசுறது? அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்க போகிறது? ஒண்ணுமே இருக்காது என்பதைத்தான் அவர்கள் செய்ய பார்க்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைய தினம் ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியில், போர் நிறுத்த முன்மொழிவினுடைய எந்த விதமான பத்திரங்களும் எந்த விதமான பர்பஸும் எங்களிடத்தில் வழங்கப்படவில்லை, எழுத்தில் கிடைக்கவில்லை. எழுத்தில் கிடைக்கிற போது நாங்கள் அதை பற்றி கண்டிப்பாக கவனிப்போம்,
செலுத்துவோம், கவனம் செலுத்துவோம். நாங்கள் எதிர்பார்ப்பதை போன்று எங்கள் மக்களுடைய நலன் கருதி அது வருமாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் காசாவுக்குள்ள கரேம் அபூஷலேம் வாயில் வழியாக, ரஃபா கிடையாது, ரஃபாவுக்கு அடுத்த பார்டர் வழியாக, இந்த ஒன் வீக்குக்குள்ளாக 7 நாட்களுக்குள்ளாக சுமார் 1858 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. இதெல்லாம் போதாது, பத்தாது. காரணம் என்னன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 400, மேக்சிமம் 1000க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் ஒரு நாளைக்கு உள்ள போகணும். ஆனால் மொத்தமாகவே 7 நாட்களுக்கு 1858 ட்ரக்குகள் உள்ளே போயிருக்கிறது. இதிலே 764 ட்ரக்குகள் எகிப்தினுடைய ட்ரக்குகளாக இருக்கிறது. உலக உணவு திட்டத்தினுடைய ட்ரக்குகள் 312 மாவு லாரிகளாக, மாவு ஏற்றிக்கொண்டு போயிருக்கின்றன. அதே நேரத்தில் 124 ஜோர்தானிய ட்ரக்குகளும் உள்ளே நுழைந்திருக்கிறது உணவுகளை எடுத்துக்கொண்டு. இதே நேரத்தில் 500,000 லிட்டர் எரிபொருட்களும் உள்ளே நுழைந்திருக்கிறது என்கிற ஓரளவுக்குண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இது பெரிய மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது, ஆனால் ஒன்றுமே இல்லைங்கிற மக்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குதுங்கிறது ஒரு ஆறுதல் தானே. அந்த மாதிரியான ஒரு ஆறுதலான செய்தியும் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் WHO-வினுடைய கருத்து பிரகாரம் காசாவில் இருக்கக்கூடிய 36 மருத்துவமனைகளில் 14 மருத்துவமனை மட்டுமே ஓரளவுக்கு செயல்படுகிறது. அதிலே 2 மருத்துவமனைகள் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக செயல்படுகிறது. மற்ற அத்தனையும் ஏனோதானோ என்று ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான நிலைதான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய அவலத்தை காசாவிலே இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிறது WHO World Health Organization. அதே நேரத்தில் அக்டோபர் 7 முதல் இதுவரைக்கும் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதியில், காசா கிடையாதுங்க, வெஸ்ட் பேங்க் பகுதி, ஜெருசலம் உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 8,985 பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்காக ஆதரவாளர்களுக்காக போராட்டம் நடத்தியவர்களை பல்கலைக்கழக டிப்ளமாக்களை ரத்து செய்ததை அடுத்து சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் எங்களுக்கும் டிப்ளமாக்கள் தேவையில்லை என்று வெளியேறி இருக்கிறார்கள். மனிதநேயம் எல்லா இடத்திலும் தலைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. எல்லா எந்த இடத்தில் எல்லாம் தீவிரவாதம் முன்னிறுத்தப்படுகிறதோ அதற்கு எதிராக அதைவிட வேகமாக மனிதநேயமும் முன்னிறுத்தப்படுகிறது. சிகாகோ பல்கலைக்கழகத்திலே பாலஸ்தீன மக்களுக்கு உரிமை கேட்டதற்காக, அவர்களுக்காக போராடியதற்காக அந்த மாணவர்களுடைய டிப்ளமாக்களை பல்கலைக்கழகம் ரத்து செய்திருந்தாலும், அப்படி என்றால் எங்கள் டிப்ளமாக்களையும் ரத்து செய்யுங்கள் என்று மாணவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தி கிடையாது, இது ஒரு வரலாறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகம் சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டிப்ளமாவை எனக்கு தேவையில்லை என்று ஒரு சமூகத்திற்காக விட்டொழிப்பது என்பது அவனுடைய மனிதநேயத்தின் உச்சம் என்பதையும் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் நெதர்லாந்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். F-35 விமானங்களுக்கான எந்த ஒரு பார்ட்ஸையும் நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்க மாட்டோம், வழங்க முடியாது என்று அறிவித்திருக்கிறது நெதர்லாந்து. நெதர்லாந்தை பொறுத்தவரை இவங்க ப்ரோ பாலஸ்தீனியன் கிடையாது, பாலஸ்தீன ஆதரவாளர்கள் எல்லாம் கிடையாது, இவர்கள் இஸ்ரேலி ஆதரவாளர்கள் தான். ஆனால் கோர்ட்ஸ் ஆர்டரை நாங்கள் மதிக்க வேண்டி இருக்கிறது. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் பிரகாரம் நாங்கள் F-35 விமானங்களுக்கான பாகங்களை, அதனுடைய பார்ட்ஸுகளை எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கு விற்பனை செய்ய மாட்டோம் என்றும் இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள். இதெல்லாம் சுருக்கமான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் மாலைத்தீவில் அனுமதி கிடையாது, மாலைத்தீவு அதற்கு எந்த ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்காது என்று இன்றைக்கு தடை விதித்திருக்கிறது. மாலைத்தீவு ஒரு சிறிய நாடு, எந்த விதமான பெரிய அதிகார வர்க்கம் எல்லாம் கிடையாது. மொய்சியினுடைய ஆட்சியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நாடாக மால்டீவ்ஸ் இருக்கிறார்கள். இந்த மால்டீவ்ஸ் இன்றைக்கு அரபு நாடுகளே எடுக்க துணியாத ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இஸ்ரேலிய பாஸ்போர்ட் யார் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எங்கள் நாட்டுக்குள் அனுமதி இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளோடு இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையில் வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க ஒரு முடிவாக இந்த மால்டீவ்ஸினுடைய முடிவு மாறியிருக்கிறது. அரபு நாடுகளுக்கெல்லாம் இந்த முடிவு ஆச்சரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னன்னா, இவ்வளவு பலத்தை வச்சுக்கிட்டு நம்ம கையால் ஆகாமல் ஒன்றுக்கும் உதவாமல் நீச்சல் உடையில் பெண்களுக்கு போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம், இவர்கள் இப்படி முடிவுகளை எடுக்கிறார்களே என்று அவர்கள்
அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய இடமாகவும் இந்த இடம் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் நார்த்து இஸ்ரேல் பகுதிகளில் இன்றைக்கு அதிகமான சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நார்த்து இஸ்ரேலில் பயங்கரமான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் காசாவில் ரஃபா பகுதிகளில் இதுவரைக்கும் இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள 60 மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதற்கு எதிரான தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதலை இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் காசாவுக்குள் எப்படியான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இதுதான் செங்கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஐசன்ஹோவர் மாபெரும் விமானம் தாங்கி கப்பல். இந்த கப்பலை பொறுத்தவரையில் முதன் முதலாக ஈராக் வார்ல தான் இந்த கப்பல் ரொம்ப ஃபேமஸாக மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டுச்சு. ஒரு கப்பலில் ஒரு ஏர்போர்ட்டையே நிறுத்த முடியுமா, ஒரு ஏர்போர்ட்டே அமைக்க முடியுமா, இப்படி ஒரு கப்பலா என்று சர்வதேச மக்களை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய ராணுவ பலம் வெளிப்பட்ட ஒரு விவகாரமாக இந்த ஐசன் ஹோவர் இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் இந்த கப்பல் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய விமானங்களுடைய காட்சிகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இதிலே விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டிலிருந்து விமானங்களை ஏவுகிற நிலையை தாண்டி கப்பலை கொண்டு வந்து வச்சுட்டு கப்பலில் இருந்து நேரடியாக தாக்குதல் நடத்துவார்கள் அமெரிக்கர்கள். அந்த அடிப்படையில் தான் செங்கடலிலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஹூதிகளுக்கு எதிராக யமனுக்கு எதிராக இந்த ஐசன்ஹோவர் கப்பல் கொண்டு வரப்பட்டது. இதிலிருந்து தான் அவர்கள் நேற்றைய தினம், அதாவது முந்தைய நாள் யமன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். சுமார் 40 பேர் காயப்பட்டு 16 பேர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது. இத்தனை நாட்களுடைய யமன் மீதான ஓர்ல இப்படி ஒரு பாரிய பாதிப்பு நேற்று முந்தைய நாள் தான் இடம்பெற்றிருந்தது. அப்படியான நேரத்தில் தொடர்ந்து அமெரிக்கா மீதும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் இஸ்ரேலிய கப்பல்கள் மீதும் செங்கடலிலே கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் ஹூதிக்கள் என்கிற நிலையில் இன்றைய தினம் 6 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூதிகள். குறிப்பாக இந்த கப்பல் மேலேயே அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, இந்த கப்பல் மீது எத்தனை விதமான தாக்குதல்களில் என்ன அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் மொத்தமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் கப்பல்களை தாக்குகிற ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகளில் 6 ஏவுகணைகளை இன்றைக்கு அவர்கள் ஏவியிருக்கிறார்கள். ஏற்கனவே வெள்ளிக்கிழமை 4 ஏவுகணை தாக்குதல்களை இதே கப்பலை நோக்கி அவர்கள் நடத்தி இருந்தார்கள். இதில் என்ன கவனிக்கணும்னா, இந்த கப்பல் மீதான தாக்குதலில் இந்த கப்பல் பாதிக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிறது ரெண்டாவது. முதல் விவகாரம் என்ன தெரியுமா, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை நோக்கி ஒரு நாடாக யாருமே ஒரு ஏவுகணை தாக்குதலை கூட நடத்துவதற்கு தயங்குவார்கள், நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம நாட்டை அழிச்சே போடுவான் என்று அச்சப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது ஆப்கானுக்குள் பூந்து ஆப்கானையை அழித்தவர்கள், இராக்குக்குள் பூந்து இராக்கையை அழித்தவர்களால் யமன் மீது கை வைக்க முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னா, யமனுடைய தரையிலே நடக்கிற யுத்தத்தை விட கடலிலே அவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கடலிலே பரிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கடலிலே இதுவரைக்கும் பல கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு 6 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் இந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட அதே நேரம் 4 ட்ரோன் அட்டாக் எக்ஸ்ட்ரா 3 கப்பல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலையும் சேர்த்து 4 கப்பல், இது தனியாக ராணுவ கப்பல், மற்ற 3 கப்பல்களும் அது சரக்கு கப்பல்களாக இருக்கிறது. இன்றைக்கு சரக்கு கப்பல்கள் 3, அந்த கப்பல்களில் 2 கப்பல் தீப்பற்றி எரிகிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சரக்கு கப்பல்கள் 3 மீது தாக்குதல் நடத்திய அதே நேரம் இந்த கப்பல் மீதும் பாரிய தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் செங்கடலிலே போர்க்கப்பலை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் முறையடித்திருக்கிறோம் என்று ஒட்டுமொத்தமாக பொத்தாம்பொதுவாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஆனால் எப்படி முறையடித்தார்கள், எத்தனையை முறையடித்தார்கள் என்கிற செய்திகளை அவர்கள் விவரமாக சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் காசாவுக்கு ஆதரவாக களத்திலே இறங்கி போராடக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் என்ன விதமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக ஹிஸ்புல்லா
எல்லையிலிருந்து தங்களுடைய படைகளை மேலும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு தி இஸ்ரேலி டைம்ஸே பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய சண்டைகளில் ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக 400 தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 100 மேற்பட்டவர்கள் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 400 கொல்லப்பட்டிருக்கிற நிலையில் தான் அவர்களுடைய தாக்குதல்கள் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் தான் நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம், இஸ்ரேலுடைய சில நகரங்களையே தாங்கள் தங்களுடைய கண்காணிப்பின் கீழ் வைத்துக் கொண்டிருப்பதாக ஹசன் நசுருல்லா சொல்லுகிறார். நினைத்த நேரம் நாங்கள் அதை கைப்பற்றி விட்டோம் என்பதை அறிவிக்கிற அளவுக்கு பலத்தோடு அதை 100% அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க என்கிற செய்திகளை ஹசன் நசுருல்லா நேற்றே அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான், தங்களுடைய படைகளை ஹிஸ்புல்லாக்கள் நகர்த்தி கொண்டே முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். தரைப்படையும் நகர்ந்துகிட்டு இருக்குது, வான்படை இல்லை, தரைப்படை முன்னால் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ஏரியாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அர்த்தம். அதைத்தான் வேறு வழியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள நுழைஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டுமல்லாமல் துல்லியமாக இஸ்ரேலை குறிவைத்து தாக்கக்கூடிய பல ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினமும் ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக புர்கான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு இஸ்ரேலுடைய பல நகரங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. பல நகரங்களில் புர்கான் ஏவுகணை தாக்குதல் பதம் பார்த்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரம், இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட 2 அவர்கள் சில ஏவுகணைகளை தாக்குதலுக்கு பயன்படுத்தாமல் இருந்திருந்தார்கள், மீண்டும் அவற்றை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிறது தி இஸ்ரேலி டைம்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை. அதே நேரத்தில் அவர்கள் தற்போது பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்களை பொறுத்தவரையில் குறைந்த செலவில் மலிவான லாபத்தில் பெறக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ட்ரோன்களாக அது இருக்கிறது, ரொம்ப விலை குறைஞ்சதாக இருக்கும். நேற்று நம்ம தாக்குதல் அகோரமாக இருக்கிறது, பாரிய அழிவுகளை உண்டாக்குகிறது என்று இஸ்ரேலுடைய மேரியூ செய்தித்தாள் இன்றைக்கு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் இன்று காலை ஏவப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக 2 இஸ்ரேலிய பிரதேசங்கள் பற்றி எரிகிறது என்கிறது மேரியூ செய்தித்தால். இது இஸ்ரேலுக்குரிய செய்தி பத்திரிகை என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அல் ஜசீரா இல்லாட்டி பிரச்சனை இல்லை, அவங்களே அவங்கள தலையில் செருப்பால் அடிச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க நாட்டு ஊடகங்களே அங்கிருந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா தன்னுடைய உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவான ரத்வான் படை தொடர்பில் பல மாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறது என்கிறது மேரியூ செய்தித்தால். அது மட்டுமல்லாமல் தற்போது எல்லையிலிருந்து 20-30 கிலோமீட்டர்கள் வரைக்கும் அவர்களுடைய ரதுவான் படைப்பிரிவு களத்தில் செயல்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆரம்ப நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், ஹிஸ்புல்லாக்களிடம் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளிலே உச்சகட்ட ஆபத்தான படைப்பிரிவு எதுன்னு கேட்டால் ரதுவான் படைப்பிரிவு. அந்த ரதுவான் படைப்பிரிவு மீண்டும் களத்திற்கு வந்திருப்பது மட்டுமல்லாமல் 20-30 கிலோமீட்டர்கள் வரைக்கும் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் சொல்லலை, இதை சொல்லியிருப்பது இஸ்ரேலுடைய மேரியூ செய்தித்தாள். எனவே ஹிஸ்புல்லாக்கள் பல பகுதிகளில் பாரிய வெற்றிகளை அடைந்து வருகிறார்கள். அவங்க முழுக்க இந்த பக்கம் காசா மேலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க முழுக்க இஸ்ரேல் மேலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருபுறம் அங்கே பலத்த தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்படுகிற அதே நேரம் மறுபுறம் ஹிஸ்புல்லாக்கள் பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நற்செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய கோலான் மலைப்பகுதிகள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக தி இஸ்ரேலி டைம்ஸ், தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறது. குறைந்தது ஒவ்வொரு நேரத்திலும் 10 ராக்கெட்டுகள் சரமாரியாக இன்றைக்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய 210th படைப்பிரிவின் தலைமையகத்தை இன்றைக்கு குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். நிறைய தாக்குதல் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சரவெடி தாக்குதல் இன்னைக்கு நடத்தியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இஸ்ரேல் இராணுவத்தினுடைய அல் ஆபாத் இராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இஸ்ரேலிய வாகனங்கள் மீதெல்லாம் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இஸ்ரேலுடைய ஊ
ஊடகங்களே இன்றைக்கு பச்சையாக போட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிற அதே நேரம் கசாம் பிரிகேடினுடைய பல தாக்குதல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவர்களும் விடாது தொடர்ந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறார். நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோக்களில் ஒரு சிலதை மட்டும் நாம் பார்க்க முடியும். அதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு புகைப்படம் இருக்கிறது, அதை பார்த்து விடுவோம். இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது இந்த போட்டோவில் மட்டும் அப்படி என்ன இருக்குது என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். மிக முக்கியமான ஒரு புகைப்படம். இதில் நீங்கள் பாருங்க, இந்த பகுதியெல்லாம் காசாவின் அழிக்கப்பட்ட அகோர காட்சிகள் தெரிகிறது. முழுவதுமாக காசா எலும்புக்கூடாக காட்சி அளிக்கிறது. இங்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்க் வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக தெரியக்கூடிய காட்சியை பாருங்க. காசா எப்படி இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு காட்சியாக இருக்கிறது. சூரிய காந்தி சன்ஃப்ளவர்ஸ் நடப்பட்ட காட்சி இது. சன்ஃப்ளவர்ஸ் எண்ணெய் ஏற்றுமதியில் எண்ணெய் விற்பனையில் காசா ஓரளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கு செய்யப்பட்ட விவசாயம் சன்ஃப்ளவர் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. பல விவசாய நிலங்கள் அவங்க அழிச்சிட்டாங்க. அழிக்கப்படாத ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய புகைப்பட கலைஞர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். இங்கே அழிக்கப்பட்ட காட்சி, இந்த பகுதிகள் மீதம் இருக்கக்கூடிய காட்சி, இதையும் அவர்கள் அநேகமாக அழிக்கக்கூடும். இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், காசான்னா ஒரு அரபு நாடு, எனவே முற்றுமுழுதாக ஒரு பாலைவனம் போன்று காட்சி அளிக்கும் என்று மட்டும் புரிந்து கொள்ளாதீர்கள். காசாவின் பெரும் பகுதிகள் மரங்கள் நிறைந்த பசுமையான பகுதிகள். அந்த மரங்கள் திட்டமிட்டு நடப்பட்டு உருவாக்கப்பட்டவைகள். இப்படி ஒரு யுத்தம் வந்தால் கூட அதுக்குள்ளே இருந்து காடுகளுக்குள்ளிருந்து தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவைகள். அதை தாண்டி பாரிய விவசாய நிலங்களையும் அவர்கள் வைத்துக்கொண்டு அவர்களுடைய தொழில்களை முன்னெடுத்து வந்தார்கள். இப்படியான ஒரு சுபீட்சமான பூமி தான் இன்றைக்கு மூன்றில் ஒரு பகுதி மனிதர்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற இடம் என்றும் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில் என்ன வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது என்பதை இப்போது பார்க்க முடியும். இன்றைக்கு அல் அக்ஸா படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரேலை நோக்கி சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிற வீடியோ இது. அதைத் தொடர்ந்து அல் குதுஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் கவனிக்க முடியும். நிறைய வீடியோக்களை நம்ம போட்டு காட்ட முடியாது. இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோக்களில் நிறைய வீடியோக்களை நம்ம இதில் போட்டு காண்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தாறுமாறான தாக்குதல்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி நடத்தப்படுகிற காட்சிகள் தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், சுற்றி சுற்றி எல்லா பகுதிகளிலும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களும் ஷெல் தாக்குதல்களும் பாரிய அளவிலான வேறு விதமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஈராக்கில் இருந்து ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு குழு இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகத்தை நோக்கி ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த குழுவெல்லாம் இன்னைக்கு புதுசாக களத்துக்கு வந்திருக்கிற குழு மாதிரி தெரியுது. வலமையை தாண்டிய ஒரு படைப்பிரிவாக இருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலுடைய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகத்தை நோக்கி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஈலாது துறைமுகம் இதனால் பாரிய பாதிப்புகளை உண்டாக்கி இருப்பதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் சில வீடியோக்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மொத்தமாக நமக்கு காட்சிப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு உண்டான சில காட்சிகளை காட்டவே முடியாத ஏவுகணை தாக்குதல்களாக அது இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி இன்றைக்கு கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சி இது. இன்றைக்கு வெளியிட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திடமிருந்து நிறைய ஆயுதங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள், அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பெரிய இராணுவம் என்று சொல்கிறாங்க, ஆனால் ஆயுதங்களை விட்டு ஓடுகிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. ஆனால் நாங்கள் கசாம் பிரிகேட்டை இருந்து இவ்வளவு ஆயுதத்தை கைப்பற்றிருக்கிறோம்னு இப்படியெல்லாம் அவங்க காட்டுகிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. காட்டினா கூட திட்டமிட்டு பொய் சொல்லக்கூடிய பல விஷயங்களை நாம் அவதானிக்க முடியும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அவர்களிடமிருந்து வீழ்த்தப்பட்ட அவர்களுடைய ட்ரோன்களாக இருக்கிறது. இப்படி பலவிதமான செயல்பாடுகளும் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இறுதியாக இங்க ஒரு வீடியோவை நீங்க பார்க்க முடியும். நியூயார்க் சிட்டியில, அமெரிக்காவினுடைய நியூயார்க்ல இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக அவ்வளவு மக்கள் செல்வாக்கு உருவாக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மனிதநேயமிக்க மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். ஒரு ட்ரக் வண்டிகளை எடுத்து முழுவதுமாக அந்த ட்ரக் வண்டிகளை
சில எல்இடி பேனல் நிறுவப்பட்டு அதிலே காசாவில் நடக்கிற அழிவுகள் காட்சிப்படுத்தப்பட்டு மக்களுக்கு காட்டப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது எல்இடி பேனல், ரெண்டு பக்கமும் எல்இடி பேனலை வச்சு எத்தனை ஆயிரம் பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரியான அநியாயங்கள் நடக்கிறது என்பது காட்சிப்படுத்தப்படுகிறது. 16,000 பிளஸ் சில்ட்ரன்ஸ், சிறுவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள், அது எப்பப்போ என்ன மாதிரி நடந்தது என்கிறது புள்ளி விவரத்தோடு துல்லியமாக காட்டப்படுகிறது. நியூயார்க் சிட்டிக்குள்ள இந்த வண்டி சுற்றிக்கிட்டு இருக்கிறது என்கிற காட்சிகளை இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கப்படுகிறது என்பதை பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்கிருக்கக்கூடிய போலீஸ், நியூயார்க்கினுடைய போலீஸ் நிற்கிறாங்க. நிற்கும் போதே பைடனுக்கு எதிராக கூட என்ன செய்யறாங்கன்னா வாசகங்கள் எழுதப்பட்டு பைடன் கொடுக்கிற உதவிகளால பாலஸ்தீனத்தில் என்ன மாதிரியான அழிவுகள் எல்லாம் நடத்தப்படுகிறது என்கிற காட்சிகள், இங்கே குழந்தைகளுடைய வீடியோக்கள், அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள், அந்த குழந்தைகள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் மொத்தமாக காட்சிப்படுத்தப்படக்கூடிய வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி பலவிதமான வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தி கொண்டே வருகிறது. அப்பாவிகள் கொன்றொழிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க மறந்துவிடாதீர்கள். துஆ மட்டும்தான் நம்மால் கேட்க முடியும். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப முடியும். எனவே ஜனநாயக ரீதியில் உங்கள் குரல்களை எழுப்புவதற்கும் மறந்து விடாதீர்கள் என்கிற நிலையில் அந்த மக்களுக்காக பிரார்த்திப்பதோடு அந்த மக்களுக்கு அநியாயங்களை செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக குனூத்துன் நாசிலாவை தொடர்ந்து 5 நேர தொழுகைகளில் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிற நேரத்தில் தமிழகம் தழுவிய பாரிய பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களிலே நாம் பார்க்க முடியும். அதற்காக சினிமா நடிகர்கள் கூட ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி வருகிறது, வரவேற்புக்குரியது. இப்படி பல நாடுகளிலும், மேற்காக இருக்கலாம், மற்ற நாடுகளாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் இந்த ஆதரவு தளங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.